Hey everyone, welcome to the channel. This is Soumya from Book Feast. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா தி கிராக்ட் காஃபி கப் விச் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் ஃபார் கிளாஸ் 5 இங்கிலீஷ் டேர்ம் 3 சமச்சீர் கல்வி. வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கனி, கனியுடைய பேரண்ட்ஸ். கனியுடைய டாக் பேர் வந்து டெடி. அண்ட் இவங்க வீட்டில் வேலை செய்கிற ஹவுஸ் கீப்பர் பேர் வந்து செல்வி. இவங்க வீட்டில் வந்து இவங்க ஏரியாவில் கார்பேஜ் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க பேர் வந்து முத்து. அண்ட் இவங்களுடைய ரிலேஷன் வராங்க, ரிலேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ராணி. ஸோ அவங்க வந்து கனிக்கு வந்து ஆண்டி, ஸோ ராணி ஆண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராணி ஆண்டியோடைய 2 வயசு பையன் பேர் அன்பு. அண்ட் இவங்க ப்ரொவின்ஷியன் ஷாப்புக்கு போகிறாங்க, ஸோ மளிகை கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மளிகை கடை ஓனர் பேர் வந்து அமர். அண்ட் அங்கே இன்னொரு டாக் பற்றியும் வந்து பேசுகிறாங்க. அண்ட் மேரி அப்படின்றவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ கனி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அப்பா அம்மா வேலையை விட்டு வரப்போகிறாங்க. ஸோ அதுக்காக வீட்டில் ஈகடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வந்த உடனே ஸ்கூலில் இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்டெல்லாம் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லணும் அப்படின்னு அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சடனாக வந்து இவள் வீட்டில் இருக்கக்கூடிய டாக், அதாவது டெடி, என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபேவரட்டான பில்லோவை கையில் தூக்கிட்டு கேட் கிட்டே ஓடுது. ஓடனே டெடி, எங்கே போகிற, எதுக்கு இப்படி ஓடி போகிற அப்படின்னு கனி கேட்குறா. கேட்ட உடனே இந்த டெடி பின்னாடியே ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட் கிட்டே நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஹாப்பியாக வந்து என்ன பண்ணுறான்னா உள்ளே வெல்கம் பண்ணுறா. வெல்கம் பண்ணும்போது அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா இந்த டெடி வந்து அந்த பில்லோவை தூக்கிட்டு அவங்கள வார்ம் வெல்கமிங் பண்ணுறதுக்காக போயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் பேரண்ட்ஸ் கிட்ட இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறா. அண்ட் சாட்டர்டே மார்னிங் 9 AM அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா கனி வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கும் போது அதே மாதிரி வந்து இந்த டாக் என்ன பண்ணுதான் தன்னுடைய பில்லோவை தூக்கிட்டு வாசலுக்கு போகுது. ஸோ போனோடனே டெடி அப்பா அம்மாலாம் இங்கே இருக்காங்க, நீ இங்கே ஓடுற அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே எந்த பதிலும் வராதனால பின்னாடியே போய் பார்க்குறா. பின்னாடியே போய் பார்த்தா அது செல்வி. ஸோ செல்வி அப்படின்றது ஹவுஸ் ஹெல்ப்பர். ஸோ அவங்கள வந்து அதே மாதிரி பில்லோ வச்சு வார்ம் வெல்கம் பண்ணுறத பார்க்குறான். செல்வி அப்படின்ற கேரக்டர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்பயுமே வெசல்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் வந்து ஷிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு ப்ரோக்கனான ஒரு கிராக்டு காஃபி கப் இருக்குது. ஸோ அந்த காஃபி கப்பில் தான் வந்து அவங்க காஃபி எப்பயுமே குடிக்கிறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை தான் காஃபி குடிப்பாங்க. 12 PM ஆகிடுச்சு. இப்போ 12 PM ஆகவும் இந்த டெடி வந்து என்ன பண்ணுதா, திருப்பி வெளியே வந்து ஏதோ விசில் சவுண்ட் கேட்டு வெளியே போகுது. ஸோ என்னடா வெளியே போகிற, செல்வி அக்கா இங்கே இருக்காங்க, இப்போ தானே ஒரு ஹார்க்கு முன்னாடி கிளம்பி போனாங்க, இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு திருப்பி பின்னாடியே போகிறா. பின்னாடியே போனால் அது வந்து முத்து. ஸோ முத்து அப்படின்றது யாருன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கார்பேஜ் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கேதர் பண்ணிட்டு போகிறவங்க. ஸோ அவங்களையும் போய் வாழை ஆட்டிகிட்டே போய் இந்த டெடி இந்த டெடி வந்து வெல்கம் பண்ணுது. ஸோ டெடியோடைய ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டெடி வந்து யார் வந்து போனாலும் வாழை ஆட்டிகிட்டே இருக்குமா, அவங்க திருப்பி வந்து தலையில் பேட் பண்ணி விடுற வரைக்கும் வாழை ஆட்டிகிட்டே இருக்குமா, அந்த மாதிரி வாழை ஆட்டிகிட்டே இருக்குது. கனி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு கனியுடைய அம்மா வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, வில் யூ ஈட் தீஸ் ஸ்வீட்ஸ், இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நீ சாப்பிடுவியா, ரொம்ப ஓல்டாகிடுச்சு, இதை எடுத்துக்கொண்டு போய் நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறா. நான் சாப்பிட மாட்டேமா அப்படின்னு இவ சொல்லவும் மிச்சம் இருக்க வேஸ்ட்டு ரைஸு லெஃப்ட் ஓவர்ஸ் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்வீட் ரைஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் முத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ முத்தும் கார்பேஜில் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய வேஸ்டேஜும் வந்து அவங்க கார்பேஜ் டின்ல போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இப்போ 1 hour அப்புறம் கனியோட ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரியாணி குக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கனியோடைய ஃபேமிலி வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு சீஃப் கெஸ்ட் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யார் அந்த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ராணி ஆண்டியும் அவங்களுடைய 2 வயசு பையன், பையனுடைய பேர் வந்து அன்பு. இவங்க வந்து US அதாவது அமெரிக்காவிலேருந்து வராங்க. ஸோ அமெரிக்காலேருந்து வரதுனால இவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக டின்னர் எல்லாம் வந்து பரபரப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 5 PM கிட்டே ஆகிடுச்சு. ஸோ 5 PM கிட்டே ஆனோடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ டெடியை கூட்டிகிட்டு போய் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வா, அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். கனியும் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு few hours வந்து அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவர் ரெஸ்ட் எடுத்து ஒரு சின்ன தூக்கம்லாம் போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போகும்போது அமைதியாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அதே மாதிரி வாழை ஆட்டிகிட்டு வந்து ஓடிட்டுருக்கு. எங்கடா இது ஓடுது, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையோடைய ஓனர்கிட்ட போய் வாழை ஆட்டுது. அவருடைய பேர் வந்து அமர். அவரும் வந்து டெடியை பேட் பண்ணி தலையில் வந்து தேய்ச்சி கொடுக்குறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டெடியும் கனியும் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்க்கு வராங்க. ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட்க்கு வரும்போது டெடி வந்து என்ன பண்ணுதுன்னா திருப்பி ஓட ஆரம்பிக்குது. இவளுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, டெடி திருப்பி ஓடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடி பின்னாடியே ஓடுறான். அந்த டெடி எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தா மேரி அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட போய் வாலாட்டிட்டு நிற்குது. ஸோ மேரி அப்படின்றவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், கேண்டில்ஸ் எல்லாம் வந்து சர்ச்சுக்கு வெளியே விற்றுட்ருக்கவங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நின்று வாழாட்டுது, அவங்களும் தலையில் பேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து ராணி ஆண்டியும் அவங்க பையனையும் பார்க்குறா, ரொம்ப நேரம் பேசுகிறா, பேசிட்டு தூங்க போயிட்டான். இப்போ தூங்க போகவும்
இந்த டெடி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சோ இது எல்லாமே வந்து அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து போகுது. அந்த ப்ரோக்கன் காஃபி கப்பு, வேஸ்ட்டாக போன லெஃப்ட் ஓவர்ஸ் ஃபுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் டாக். இதுக்கு நடுவில் ஒரு இன்சிடென்ட் என்ன நடக்குது அப்படின்னா, வரிய வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது இந்த டெடி வந்து தன்னுடைய மாதிரி தன்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாக், ஸோ அந்த டாக்கிட்டேயும் வந்து போய் பேட் பண்ணி விடுது. ஸோ அந்த டாகை பற்றி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் பற்றி, அந்த டாக் வந்து எப்பயுமே கல்லால் அடி வாங்கியிருக்கோம் இவன் பார்த்த டாக், ஸோ அந்த டாகை பற்றி, இது எல்லாமே வந்து அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டே போகுது. வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணிக்கு வந்து ஒரு ஹாரர் சீன் வந்து கனவுல வந்தால் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கவும் ஏஞ்சி முழிச்சு பார்க்குறா, ஒன்றுமே இல்லை, தண்ணி குடிச்சிட்டு திருப்பி தூங்க போயிட்டான். திருப்பி அந்த மாதிரி இமேஜ், மேரி, முத்து, அன்பு இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு போகும்போது தான் அப்போ தான் கண்ணிக்கு வந்து கண்ணில் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அவளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா, ஈவன் இந்த டாகே வந்து எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுதே, நம்ம வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலையே, பர்சன் ஈக்குவலாக வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் காமிக்கலையே அப்படின்னு தெரிய வருது. கண்ணை முழிச்சு பார்த்தா தன்னோட டெடி பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த டெடியை கிஸ் பண்ணிவிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சோடனே தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டே இந்த கனவை பற்றிலாம் சொல்கிறான். இவங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. 9 AM ஆகிடுச்சு. ஸோ 9 AM ஆனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, டெடி வந்து அதே மாதிரி பில்லோ தூக்கிட்டு போகுது. பார்த்தா செல்வி அப்படின்றவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வரவும் வந்து இவன் என்ன பண்ணுறானா, ரொட்டீனாக அவங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவன் இவ்வளோ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஷிங்கில் வந்து வெசில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போய் நின்று பார்க்குறான். காஃபி கப் இருக்குது. அந்த காஃபி கப் வந்து புதுசாக இருக்குது. ஸோ புதுசாக இருக்கக்கூடிய அந்த காஃபி கப்பை பார்க்கவும் இவளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே ஒரு புது நம்பிக்கையோடு வந்துடுறான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.